हेलो फ्रेंड्स वेलकम टू रेशो प्रेगनेंसी टिप्स तमिल நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு வீடியோ என்ன அப்படிን பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு क्वेश्चन தான் அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு காப்பர் டீ பத்தி நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டுறோம் அதாவது காப்பர் ஐயூடி அதுக்கு அப்புறம் ஹார்மோனிக்கல் ஐயூடி னு சொல்லிட்டு ஆனாலும் காப்பர் ஐயூடில வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு அது வந்து எதை குறிச்சி அப்படிን பாத்தீங்கன்னா அந்த த்ரெட் இருக்கு இல்லையா अपर टी यूस पड़े अूल वेमा फर्स्ट वो अमारी नया कोशिन् वो सो अभी पाती ना इवना सर्च पड़े फ्रेंड मूलम अद्क वो क्लियारान आंसर कदको आर्टिकल्स चेक पड़े इन वीडियो ना कुरे वीडियो कोलपर टी अभी अब ना सोलें इत वह पातीेपूर डिस्ता इत वो पड़े अब पाती ஃபார்ம் ஆகாம நம்ம வந்து தடுக்க கூடிய ஒரு முறை தான் இந்த காப்பர் ஐயூடி நிறைய பேர் வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க பாத்துக்கோங்க சோ இந்த காப்பர் ஐயூடி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகாது சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கர்ப்பப்பையில அதாவது யூட்ரஸ்ல வந்து இந்த காப்பர் ஐயூடி வந்து டாக்டர்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இருக்கு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் இருக்கு அதோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படினா அதுல வந்து ஒரு த்ரெட் அதாவது ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா நைலான்ல ஒரு நூல் போல வந்து இருக்கும் சோ அது வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து தெரியுது அதாவது நாம கை வச்சி டச் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து வெர்ஜைனா பார்ட்ல அந்த நூல் வந்து தெரியுது இது வந்து தெரியுமா தெரியாதா அப்படினு சொல்லி ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படினா அது வந்து தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் கிடையாது தெரியாட்டியும் ப்ராப்ளம் கிடையாது இதோட கான்செப்ட் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா அந்த காப்பர் டீ வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வஜைனா வழியா நமக்கு சர்விக்ஸ் இருக்கு இல்லையா அது வழியா இன்செர்ட் பண்ணி கர்ப்பப்பையோட டாப்ல தான் வந்துட்டு இந்த காப்பர் டீய வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைலான் த்ரெட் இருக்கும் அத வந்து சில டாக்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படினா நல்ல வந்து ஒட்ட வந்து கட் பண்ணிடுவாங்க சோ அது வந்து நம்ம கையில வந்து டச் பண்ணி பாக்கும்போது வர்ஜைனா கிட்ட சர்விக்ஸ் கிட்டலாம் அந்த த்ரெட் வந்து தெரியாது ஆனா சில டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிக்க அதாவது அது கரெக்ட்டா இருக்கா அப்படினு செக் பண்ணனாலுமோ இல்ல ரிமூவ் பண்ணனும் அப்படினாலுமோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த த்ரெட் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வெளியில வந்து தெரியற மாதிரி விட்டு அதுக்கு அப்புறம் வந்து கட் பண்ணுவாங்க சோ இதுதான் வந்து அதுக்கான காரணம் சில டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்ட வந்து கட் பண்றனால நமக்கு வந்து நடக்கும்போது அந்த மாதிரிலாம் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் வந்து இருக்காது அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றாங்க சில பேர் வந்து இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வெளியில தெரியற மாதிரி கட் பண்றாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயூடி வந்து கரெக்ட்டா இருக்குதா அப்படினு சொல்லிட்டு அப்பப்போ வந்து கை வச்சி செக் பண்ணிக்கலாம் அப்படினலாம் சொல்லிட்டு சொல்றாங்க சோ வந்து அந்த த்ரெட் வந்து நம்ம கையில வந்து பட்டுச்சு அப்படினா கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட் அது அப்படியேலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனா உங்களுக்கு வந்து அது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிப்பா இருக்கும்தா பட் அதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப உருத்துறது அந்த மாதிரிலாம் இல்லாம நார்மலா வந்து இருக்கும் சோ உங்களுக்கு வந்து அது சரியா இருக்கா இல்லையான்னு நீங்க எப்படி செக் பண்ணுனா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே நீங்க செக் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து தெரிஞ்சது அப்படினா அதுக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து தெரியணும் ஏனா ஸ்டார்டிங்ல தெரியுது இல்லையா அதனால நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு பேபி பிறந்த உடனே வந்து நமக்கு அந்த காப்பர் டீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிறாங்க அப்போ கர்ப்பப்பை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கீழே வந்து இறங்கி காணப்படும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல அந்த கர்ப்பப்பை வந்து மேலே போய்டும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காப்பர் ஐயூடி அந்த த்ரெட் வந்து தெரியாம கூட இருக்கலாம் சோ அதுவும் வந்து ஒரு காரணம்தான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த நூல் வந்து தெரியல ஆனா அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் வந்து கையில வந்து அறுகுது இல்ல அப்படினா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட்டா இருக்கு அப்படினாலுமே நீங்க டாக்டர் வந்து பார்க்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் காப்பர் டீயோட அந்த லைஃப் டைம் அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைஃப் ஸ்பான் அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி நிறைய வேரி ஆகும் இருந்தாலும் நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ டாக்டர் வந்து பார்த்துட்டு அது வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படினா காப்பர் டீ வந்து சம்டைம்ஸ் வந்து வளைஞ்சுக்கறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சரியான இடத்துல இல்லாம இடம் வந்து மாறி போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிகழ்றதுக்கு அதாவது விலகி போறதுக்கு சில சான்சஸ் வந்து இருக்கு சோ அந்த மாதிரி இருந்தா கூட நமக்கு ஒரு விதமான உறுத்தல் இருக்கும் இது மட்டும் இல்லாம என்னென்ன சிச்சுவேஷன்ல நீங்க டாக்டர் பார்க்கணும் அப்படினா உங்களுக்கு வந்து அதிகமா ப்ளீட் ஆகுது
இல்லைனா ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, ரொம்ப வந்து உறுத்துது, இல்லை ஸ்டமக் பெயின் எதுவும் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே நடக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் வந்து பொறுத்துக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து ஜிஹெச்சில் வந்து டெலிவரி பார்த்தோம், ஸோ கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம், டாக்டர் தான் ஆனால் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பெயின் இருக்குமா அப்படின்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெயின் இருந்ததோ அதை விட ரிமூவ் பண்ணும்போது பெயின் வந்து கம்மியாக தான் இருக்கும். காப்பர் வந்து உங்களுக்கு சேரலை, அலர்ஜியாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுனாலும் நீங்கள் டாக்டர் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டு வந்து தெரியணுமா தெரியலையா அப்படின்னா, தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை, தெரியலனாலும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து அசௌகரியம் இல்லாத வரைக்கும் அது வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் டாக்டர் பார்த்துக்கலாம். இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுட் தான் நிறைய பேருக்கு இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக கிடச்சிச்சு. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி பேபிக்கார் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி.